கர்த்தராய் இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோட கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவரும், நம்மை கைவிடாமல் வழி நடத்துவதுமாயிருக்கிறார். இந்த நாளுகளில் மல்கியா மூணாவது யாரும் அதன் ஆறாமத்து வசனம் வாசிக்கலாம். மல்கியா மூணாவது யாரும் அதன் ஆறாமத்தை வசனம், ஞான் கர்த்தர் நான் மாறாதவர். கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் அவர் ஒருபோதும் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவராய், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாததாய் இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் பிள்ளைகளே, அநேக மனிதர்கள் மறந்து விடலாம். அநேக மனிதர்கள் நம்மை பார்த்து, நம்முடைய கவலைகளை பார்த்து, அவங்களுக்கு கேட்டதுக்கு அப்புறம் அநேகர் அவங்கள் மறந்து விட்டு முன்னாடி போவதவங்களாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஞான் மாறாதவராய் இருக்கிறார். நாளில் கர்த்தர் பிள்ளைகளே, நாம் யாக்கோபின் பிள்ளைகளாய் இருக்கிறார். நாம் இந்த நாடுகளில் நிர்மூலமாகாது இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் மாறாதவராய் இருக்கிறதுனால. அவர் கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிறவராய், நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை இந்த உலகத்தில் வழி நடத்துதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் அநேக கவலைகளோடு, பாரத்தோடு, கண்ணுநீரோடு, பலவீனதையோடு, எந்த தேவைகளோடு நீங்கள் ஆயிருக்கலாம். இந்த நாடுகளில் தேவன் கர்த்தராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துதவராய் உங்களோடு கூட இருக்கிறார். நான் மாறாதவர், ஒருபோதும் அவருடைய வார்த்தைகள் மாறாததாய் இருக்கிறார். அவர் நம்மை நிர்மூலமாக்குத தேவன் அல்ல, அவர் நம்மை அதை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து வழி நடத்துத நல்ல தகப்பனாயிருக்கிறார். அவ்வளோ பலவீனதுகள், கண்ணுநீர்கள், பாரங்கள், கவலைகள் நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் நிர்மூலமாகாமல் நம்மை வழி நடத்துத ஒரு நல்ல கர்த்தர் நமக்காய் இருக்கிறார். இங்கு ஏழாவது வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளே கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளுகளில் தேவனாய கர்த்தர் இங்கே சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய இடத்தில் திரும்புங்கள், கர்த்தருடைய இடத்தில் நீங்க திரும்பி வாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அதை அநேகர் பிதாக்கன்மாருடைய நாட்களிலிருந்து அநேகர் தேவனுடைய கட்டளைகளை விட்டு விலகி போனார்கள். அநேகர் தேவனுடைய கட்டளைகளை விட்டு விலகி இருக்கிறார். அவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் இருந்திருக்கிறார். அவர் தேவனுடைய இடத்திலிருந்து அநேகர் அதை திரும்பி போனார்கள் என்று இங்கு பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார், என்னுடைய இடத்தில் திரும்பி வாருங்கள், அப்போது நான் மாறாதவராய் உங்களோடு கூட இருப்பார், நான் உன்னுடைய கர்த்தராய் இருப்பார், நான் உன்னை நிர்மூலமாக்காமல் உன்னை பாதுகாத்து நடத்துவார். இப்போ இந்த உலகத்தில் நாம் ஆகியிருக்கும் போது அவருடைய கட்டளைகளை மறந்துவிட்டு, தேவனுடைய கட்டளைகளை மறந்துவிட்டு நாம் அநேகர் அதை அவருடைய இடத்திலிருந்து தூரமாய் போனார்கள். அதை தேவன் இந்த நாடுகளில் சொல்லுகிறார், நாம் அவருடைய இடத்தில் திரும்பி வாருங்கள். தேவனாய கர்த்தர் இதை சொல்லுகிறார். தேவனாய கர்த்தர் விரும்புகிறார், நீங்கள் அவருடைய இடத்தில் திரும்பி வரட்டும். ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார். அதை அந்த நல்ல தகப்பனை போல தன் மகன் எல்லாம் விற்று அதை தூரமாய் போய்விட்டாலும் அந்த மகனுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறார் அன்பான அந்த தகப்பனை போல, தேவன் நாம் திரும்பி வருவதற்காக அவர் நம்மை பார்த்து இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார், அவர் நம்மை நிர்மூலமாவதுக்கு அப்படி விட்டு விடுத்த தேவன் அல்ல, நிர்மூலமாகாமல்
பாதுகாத்து நம்மை வழி நடத்துதவர் ஆயிருக்கிறார். லூக்கா 21:6 அதன் 17 வாசிக்கும் போது அங்கே நமக்கு பார்க்க முடியும். அதை அவர் என் நாமத்தை நியமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவார்கள், ஆனாலும் உங்கள் தலைமையிலும் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுவோங்கள். இந்த நாடுகளில் நாம் பொறுமையுள்ளவராக இருந்து அதை நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை எப்போதும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய தலையின் மயிறு ஒன்று கூட அதை அழிந்து போகிறது இல்லை என்று இங்கே சொல்லுகிறார். அதே மாதிரி என் நாமத்தை நிமித்தம் எல்லாராலும் நீங்க பகைக்கப்பட்டால் கூட நான் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நானே கர்த்தர் என்று சொல்லுத ஒரு உயிருள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். நான் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறா இருக்கிறார் என்று இந்த நாடுகளில் நம்மை நம்மோடு கூட வாசனம் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாடுகள் நிர்மூலமாகாமல் அதே கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த நாடுகளில் நாம் பொறுமையுள்ளவராய் நாம் நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ளுதவராய் நம் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபா செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் தேவனே உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காது வேளையில் தேவ பிரசனத்தால் நேரங்களில் நிரப்பும், தெய்வீக விடுதலால் நேரங்களில் நிரப்பும், எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக சோதரம். எல்லா வியாதிகள், பலவீனதைகள், கண்ணுநீரான சூழ்நிலைகள் விட்டு மாறப்படட்டும். அன்றுவரே, நீங்கள் மக்கள் பொறுமையுள்ளவராய் நானே கர்த்தர் என்று சொல்லுதா அதை உயிருள்ள தேவனை ஆராதித்து முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபா செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே, உம்முடைய வார்த்தைகள் மாறாததாய் இருக்கிறார், உம்முடைய வசனம் மாறாததாய் இருக்கிறார். நீரே மாறாதவராய் இருக்கிற தேவன் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த நாள்களில் அநேக தேவங்களோடு ஜபிக்கிறேன். ஓ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லா வியாதிகள், பலவீனதைகள் விட்டு மாறட்டும். கண்ணுநீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும். ஒரு விடுதலோடு நீர் வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் தரப்பிதாவே, ஆமென். ஆமென்.